வணக்கம் தோழர்களே. குமரி மாவட்டத்திற்கு இப்பொழுது அருமையான ஒரு தூறல் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இந்த மெய்நிகர் சந்திப்பில் ஒரு நெறியாளராக என்னை அறிமுகப்படுத்திய கங்கா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் குளிரை செய்து விட்டார். நான் இப்பொழுது தமிழ்நாடு கல்விக் கழகத்தினுடைய மாணவன் மட்டுமே. என்ற வகையில் பேரிடர் காலமும் சூழலியல் தகவமைப்பும் என்ற அந்த நமது கற்றையாளர் பேசப்போகின்ற தலைப்பை குறித்து அவரிடம் தெரிந்து கொள்வதற்காக நான் டெலிஃபோன் மூலம் முயற்சித்த போது எனக்கு அது சாத்தியமாகவில்லை. என்றாலும் நான் புரிந்து கொண்ட வகையில் கற்றையாளர் பேசப்போகின்ற இந்த தலைப்பை மனிதரின் செயல்களுக்கான இயற்கையின் எதிர்வினையும் அதை எதிர்கொள்ளுவதும் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இயற்கைக்கு எதிரான சிந்தனை மனிதருக்கே உரியது. காரணம், மனிதன் எப்போதும் இயற்கையை கட்டுப்படுத்தி ஆள நினைக்கிறான். இயற்கையின் அனைத்தையும் விட தானே மேலானவன் என்ற மனிதனின் நம்பிக்கை முதலில் மதங்களின் மூலமாகவும் தற்போது பன்னாட்டு நிறுவனங்களின் நுகர்வோர் கலாச்சாரம் மூலமாகவும் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இயற்கை பற்றிய மனிதரின் புரிதல் தவறானது என்பதை புரிதலின் மூலமே சூழலியல் பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு எத்தியதாக இருக்க முடியும் என்பது பற்றி எனது சில கருத்துக்களை சொல்லிவிட்டு கற்றையாளர்களை பேச அழைக்கலாம் என்று நான் விளைகிறேன். பொருட்களின் அடிப்படை அலகு மேட்டர் என்ற பருப்பொருள் என்பதும் அதன் அடிக்கட்டுமானம் அணுக்களால் ஆனது என்பதும் அணுக்கள் எல்லா வகை பொருட்களுக்கும் ஒன்றே என்பதும் கனிம மற்றும் கரிம சேர்மங்கள் என்ற இரும் பெரும் பிரிவுகளில் கரிம சேர்மங்கள் உயிர் தோற்றத்தின் ஆதாரமாக இருப்பது என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் நான் இங்கு நிறுவ முயல்வது இயற்கை என்ற அடிப்படையான விஷயத்தில் இயற்கையில் உருவான அனைத்து பொருட்களுமே அவை உயிர் உள்ளதாக இருந்தாலும் சரி உயிரற்றவையாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படை அழகான அணு என்ற அடிப்படையில் ஒன்றே என்று நான் புரிந்து கொள்வது இந்த இயற்கை பேரழிவை இல்லாமல் செய்வதற்கான முதல் படியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சமீப காலங்களில் லட்சக்கணக்கான இந்த உயிர்களில் தானே முதன்மையானவன் என்ற மனிதனின் நம்பிக்கை தொடர்ந்து தகர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. உயிர் சங்கிலியில் மனித இனம் ஒரு கண்ணிதான் என்பதும் அதற்கு அங்கு தனித்துவம் எதுவும் இல்லை என்பதும் எந்த கண்ணி அளிக்கப்பட்டாலும் சங்கிலி மொத்தமாக அழிந்து போக வாய்ப்பு உண்டு என்பதும் இப்போது நாம் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக தேனி என்ற பூச்சி இனம் அளிக்கப்பட்டால் மனித இனம் வெறும் 5 வருடங்களில் இல்லாமல் போய்விடும் என்று சூழலியல் விஞ்ஞானிகள் வந்து கூறுகின்றார். அதுபோலவே தாவரங்களுக்கு உணர்வு பூர்வமான நரம்பு மண்டலம் உண்டு. வெளி சமிஞ்சைகளும் மனிதனால் ஏற்படுத்தும் சமிஞ்சைகளுக்கும் எதிர்வினை புரியும் அளவுக்கு அவை ஆற்றுள்ளவை என்ற ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற இளம் இந்திய விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு 1902 அவர் எழுதிய ரெஸ்பான்ஸ் இன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் என்ற கட்டுரை மூலம் ஆய்வின் மூலமாகவும் மெய்ப்பிக்க பொழுது தாவரங்கள் மனிதருக்கு மிக மிக அருகில் வந்துவிட்டன. சுமார் 14,000 கிலோமீட்டருக்கு மேல் பறந்து இனப்பெருக்கத்திற்காக கண்டங்களையும் மகா கடல்களையும் தாண்டி செல்லும் பறவை இனங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரே குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேர வான்வழி குறிப்புகள் அல்லது செலாஸ்டல் கியூஸ் சொல்கிறார்கள் பூமியின் மின்காந்த வேலி அமைப்பையும் மன வரைபடத்தையும் தாண்டி மனிதர்கள் போல தகவலை புதிய தலைமுறைக்கு கடத்துகின்றதோ என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் விவாதித்து வருகின்றனர். கோடிக்கணக்கான பொருள் செலவில் மனிதர்கள் உருவாக்கியுள்ள நேவிகேஷன் சிஸ்டத்தை ஒரு சிறிய பறவை இயற்கையாகவே கொண்டுள்ளது. இப்படி பல நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அதுபோல பல 1000 தடவை எரிந்து 22 லட்சம் ஏக்கருக்கு மேல் அழிந்துள்ள அமேசான் காடுகளால்
உற்பத்தி செய்யப்பட்டு வந்த உயிர்களுக்கு தேவையான பிராண வாயு சதவிகிதம் பாதிப்புக்குள்ளாகும் என்று அஞ்சப்பட்டு வந்த நிலையில், பசிபிக் மகா கடலில் இருண்ட பாதாள பிரபஞ்சத்தில் வாழும் கோடிக்கணக்கான பிரம்மாண்டமான புழுக்கள் எரிமலை குழம்புகளிலிருந்து வெளிவரும் விஷ வாயுக்களை உண்டு ஆக்சிஜனை வெளியிடுவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயற்கை என்பது எப்படி தன்னை தானே தகவமைத்துக் கொண்டு கொள்ளும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. மேலும் 1965 அமெரிக்கா எல்லோ ஸ்டோன் பார்க்கில் வல்கானோ வெடிப்பின் தாமஸ் மற்றும் லூயி பிராக் என்ற இரண்டு நுண்ணுயிரியலாளர்கள் கண்டுபிடித்த நுண்ணுயிர் ஒன்று உயிர் வாழ தேவையான வெப்பநிலையான 50°C விட 3 மடங்கு அதிக வெப்பநிலையில் உயிர் வாழ்கிறது என்ற தகவல் உயிரியல் விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடைய செய்தது. இயற்கையினுடைய அதிசயங்கள் என்பது இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களில் செய்திகளாக இப்போது நான் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் பூமியில் மனிதர்கள் வாழ தகுதியான இடம் என்பது கடலையும் சேர்த்தால் மொத்தம் 4% மட்டும்தான். அதுபோல 3% நீர் மட்டுமே நன்னீர். இதில் மனிதன் பயன்படுத்த கிடைப்பது 0.036% மட்டுமே. இந்த சூழ்நிலையில் மனிதன் இயற்கையை அழித்துக் கொண்டிருந்தாலும் இயற்கை தன்னை தகவமைத்துக் கொண்டு பூமியை சமன் செய்து கொண்டு வருகிறது. ஆனால் மனிதன் அதை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார். உதாரணமாக தற்போது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தருணங்களில், மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இயற்கை தன்னை பல்வேறு நிலைகளில் செய்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. எனவே இயற்கையின் அனைத்து உயிர்களும் உயிரற்றவையும் கூட ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது என்ற உண்மையை, அல்லது அடிப்படையில் அவை எல்லாமே ஒன்றே என்ற உண்மையை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள செய்வதே இயற்கை பிரிழிக்கான மனிதனின் செயலை கட்டுப்பாட்டு படுத்தும் வழியாக தோன்றுகின்றது என்ற விதத்தில் திரு ஓசை காளிதாசன் அவர்களை நான் இங்கு பேச அழைக்கின்றேன். திரு ஓசை காளிதாசன் அவர்கள் ஓசை என்ற அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருபவர். சுற்றுச்சூழல் மற்றும் காட்டுயிர் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகளை கையாண்டு சரி செய்யும் அரும் பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார். சிறந்த பேச்சாளர் மற்றும் கட்டுரையாளர். தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர். இத்தகைய பணிக்காக மாணவர்களையும் களப்பணியாளர்களையும் உருவாக்கி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கருத்தரங்குகள் நடத்தி வருகிறார். 20 ஆண்டுகளாக இந்த பணியை இருக்கும் இவர் இதற்காகவே தமது பாதுகாப்பான வங்கி பணியை துறந்தவர். வனத்துறை தற்போது நட்டு வளர்த்து வரும் லட்சக்கணக்கான மரச்செடிகளின் வாழ தகுதியானவற்றின் சதவிகிதம் குறித்து அவர் தொடர்ந்து ஆய்வு செய்து அந்த செயல்பாட்டை வெற்றிகரமாக இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்ல முயன்று வருகிறார். உலக அளவில் மோசமான சுற்றுச்சூழலில் காடுகள் அழிந்து வரும் நிலையில் தமிழக காடுகளின் ஒப்பீட்டு அளவில் பெருகி வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு உண்மையை அவர் ஒரு கட்டுரை மூலமாக தந்திருக்கிறார். 1980 வனச்சட்ட திருத்தங்கள் குறித்து சிறந்த ஒரு கட்டுரையும் வெளியிட்டுள்ளார். இப்படி தொடர்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து நீண்ட தொடர்ந்த பணிகளை செய்து வரும் தோழர் ஓசை காளிதாஸ் அவர்கள் பேரிடர் காலமும் சூழலியல் தகவமைப்பும் என்ற தலைப்பில் தற்போது பேசுவார். தோழர் ஓசை காளிதாஸ் அவர்களை பேச அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம் தோழர்களே. ஒரு இனிய பொழுதில் அக்கறை கொண்ட இலக்கியம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தோழர்களோடு என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த தருணத்தில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து இத்தகைய பணிகளை செய்து வருவதை அறிவேன். அந்த வகையில் இந்த பேரிடர் காலத்தில், ஊரடங்கு காலத்தில் சூழலியல் தகவமைப்பும் பேரிடரும் என்ற இந்த தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்த கிடைத்த வாய்ப்பு மகிழ்ச்சிக்குரியது. முதலில் சூழலியல் இயற்கை, இதை பற்றி உண்மையில் நெறியாளர் அவர்கள் தொடங்கிய போதும் அறிமுகப்படுத்தியவர்
மிக அழகாக ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்தோடு இதை ஆரம்பிக்கிறார். மனிதர்கள் இந்த இயற்கையில் மனிதர்கள் எந்த வகையிலும் உயர்ந்தவர்கள் அல்ல, எல்லா உயிர்களோடு மனிதர்களும் ஒரு உயிர்தான் என்பதை மிக அழகாக சொன்னார். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பருப்பொருளாக அந்த அணு கொள்கையின் ஆரம்பத்தில் இருந்து அவற்றை வெளிப்படுத்தினார். பேரிடர் காலத்தில் நம் எல்லோரும் அறிந்த செய்தி நமக்கு தெரியும், ஒரு ஏறக்குறைய முதல் ஒரு மாத கால ஊரடங்கு இருந்த போது, உலகெங்கும் அப்படி வீட்டுக்குள் முடங்கி கிடந்த போது, அது பலருக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு பல வழிகளை தந்தாலும், பல தன்னுடைய வறுமையை காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உணவில்லாமல் நடந்த பெரும் சோகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த தருணத்தில் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியான சில செய்திகள் பல இடங்களில் இயற்கை தன்னை மீட்டெடுத்திருக்கிறது, மறுசீரமைப்பு நடந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. காற்றின் அழுக்கு குறைந்திருக்கிறது, கங்கையில் அழுக்கு குறைந்திருக்கிறது, வடதுருவத்தில் ஓட்டை விழுந்த ஓசோன் படலம் கூடியிருக்கிறது, காட்டு உயிர்கள் காடுகளை தாண்டி ஊர்ப்புறங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அவை சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்து விட்டன. இப்படி பல செய்திகளை நாம் கேட்டோம். இந்த செய்திகளில் இருந்து இந்த உரையை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். மிக முக்கியமாக ஈரோட்டிலே ஓடுகிற காளிங்கராயன் வாய்க்கால், அந்த காளிங்கராயன் வாய்க்காலில் ஒரு குழந்தை விளையாடுவதாக ஒரு சின்ன காணொளி வந்தது. அதை பார்த்தபோது பெருமகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் காளிங்கராயன் வாய்க்கால் என்பது ஒரு அக்கறையோடு, வறண்ட பகுதிக்கு தண்ணீர் வேண்டும் என்ற அக்கறையோடு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த நவீன அறிவியல் எல்லாம் வராத காலத்தில், ஒரு தனி மனிதனுடைய முயற்சி சமூகத்தோடு இணைந்து வெட்டப்பட்ட ஒரு வாய்க்கால், 1000 ஏக்கர் வயலுக்கு தண்ணீர் தரக்கூடிய வாய்க்கால். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த வாய்க்காலில் அக்கறையோடு நீர் மேலாண்மைக்காக, நீர் மேலாண்மையின் ஒரு உதாரணமாக இருந்த அந்த வாய்க்கால் அழுக்கு கலந்து கருநிறத்தில் ஓடிக்கொண்டிருந்தது, கை வைக்க முடியாத அளவுக்கு கெட்டு போயிருந்தது. அந்த வாய்க்காலில்தான் இந்த ஒரு மாத கால இடைவெளியில் ஒரு குழந்தை விளையாடுகிற அளவிற்கு தண்ணீர் அங்கே அழுக்கின்றி ஓடிய காட்சி நமக்கு காட்டப்பட்டது. அப்படியானால் இந்த செய்திகள் என்ன சொல்கிறது? காற்று தூய்மை அடைந்திருக்கிறது, வெகு தொலைவில் இருந்து காண முடியாத, இதுவரையில் காண முடியாத தொலைவில் இருந்து பார்த்தால் கூட எவரஸ்ட் சிகரம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், இத்தனை அழுக்கையும் செய்தவன் மனிதன் என்பதை, மனித செயல்பாடுகள் என்பதை நமக்கு இதை யாரும் விளக்க வேண்டியது. அப்படியானால் ஒரு மாதம் நாம் முடங்கி கிடந்தால் இயற்கை தன்னை மறுசீரமைப்பு செய்து கொள்கிறது என்றால் இது ஒரு நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று என்பது, இந்த பெருந்தொற்றின் காரணமாக நாம் முடங்கி கிடக்கிறது என்பது ஒரு தற்காலிகமாக நல்தான், இதை நிச்சயமாக மனித குலம் வென்றெடுக்கும். ஆனால் இந்த மனித குலம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த இயற்கைக்கும் நமக்குமான உறவை இந்த நேரத்திலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன நுண்ணுயிர், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் நம்மை முடக்க முடியும் என்று சொன்னால், இயற்கையின் மீது நடத்தப்படுகிற வன்முறை நம்முடைய எதிர்கால தலைமுறை மீதான பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அந்த உண்மையிலிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அறிமுகப்படுத்துகிற போது மிக அழகாக ஒரு தனிமத்திலிருந்து அவர் இந்த செய்தியை, அறிமுக உரையை நிகழ்த்தினார். முதலில் இந்த புவிக்கோளத்தை பற்றிய புரிதலோடு இந்த உரை இருந்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த புவிக்கோளத்தில் உயிர்கள் எப்படி தோன்றியது,
இதை பயோஸ்பியர் என்று சொல்வார்கள், உயிர்கோளம் என்று சொல்வார்கள். நாம் அறிந்த வரையில் இந்த பூமி சார்ந்த சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை கடந்த அண்டம் என்கிற கேலக்சி, கேலக்சிகள் சூழ்ந்த பேரண்டம் என்கிற யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெரியது என்பதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த பேரண்டம் எல்லைகளற்றது. இந்த எல்லைகளற்ற பேரண்டத்தோடு ஒப்பிட்டோமானால் நம்முடைய புவிக்கோளம் என்பது ஒரு துகள் தான், ஒரு நானோ பார்ட்டிக்கல். அவ்வளவு சிறியது, அவ்வளவு பெரியது பேரண்டம். ஆனால் இந்த பூமியை தவிர இந்த பேரண்டத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா தேடுகிறார்கள். ஒரு இருக்கலாம் என்கிற கருத்து இருக்கிறதே தவிர இந்த நொடி வரைக்கும் பூமியை தவிர வேறெங்கும் உயிர்கள் இருப்பதான சான்று நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவேதான் இது உயிர்கோளம் என்று சொல்கிறோம். இங்குதான் உயிர்கள் இருக்கிறது. இங்கு உயிர்கள் இருக்கிறது என்று சொன்னால் இங்கு உயிர்கள் தோன்ற எது காரணமாக இருக்கு? இந்த உயிர்கள் தோன்ற காரணமான ஒரு சூழலை நாம் புரிந்து கொண்டோமானால்தான் இந்த ஊரடங்கு காலத்தில், பேரிடர் காலத்தில் நடந்த செய்திகளும் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கு உயிர்கள் தோன்ற காரணம், இங்கு ஒரு அழகான இயற்கை அமைப்பு உருவாகி இருக்கிறது. இந்த இயற்கை அமைப்பு இல்லை என்று சொன்னால், இந்த இயற்கை அமைப்பு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று சொன்னால் இங்கு மனித வாழ்க்கை சாத்தியமற்றதாக போய்விடும். இதை 2015 பாரிஸ் நகரத்தில் ஒரு உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபை அந்த மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தியவர்கள் உலகெங்கும் இருக்கிற அக்கறையான அறிவியலாளர். அந்த அறிவியலாளர்கள் அந்த மாநாட்டை நடத்த வற்புறுத்தியதற்கு காரணம், ஒரு பெரிய ஆபத்தில் இந்த புவிக்கோளம் இருக்கிறது. இப்போது விரைந்து செயல்படாவிட்டால் மீண்டும் புனரமைக்க முடியாத ஆபத்துக்களை இந்த புவிக்கோளம் சந்திக்க நேரிடலாம் என்கிற செய்தியை வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த மாநாடு கூட்டப்பட்டது. உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதில் பங்கேற்றார். மாநாடு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. எல்லா நாடுகளும் அதில் கையொப்பமிட்டன. ஆம், இந்த புவிக்கோளம் பேராபத்தில் இருக்கிறது. இந்த புவிக்கோளத்தை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். அனைவரும் ஒப்புக்கொண்ட போது ஒரு நம்பிக்கை பிறந்தது. பரவாயில்லை, இவ்வளவு அறிவியலாளர்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் தலைவர்கள் ஓரளவாவது கொள்கை அளவிலாவது ஏற்றுக்கொண்டார்களே என்கிற அளவில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனால் என்ன நடந்தது என்றால், அதற்கு பிறகுதான் அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு பிறகு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் அவர் அறிவித்தது, அந்த பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகிறேன். பாரிஸ் ஒப்பந்தம் எதை பற்றி பேசியது என்பதை பல தோழர்களுக்கு தெரியும். இந்த புவியில் நடைபெறும் பேராபத்தான காலநிலை மாற்றத்தையும் இந்த புவி வெப்பமடைவதையும் உள்ளடக்கிய செய்திகளை அவை முன்வைத்தன. ஆனால் வெளியேறுகிறேன் என்று அவர் அறிவித்தார். அறிவித்த போது அந்த அறிவிப்பு எவ்வளவு ஆபத்தானது என்பதை அப்போது உடனடியாக அமெரிக்க அதிபருக்கு அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு கடிதம் எழுதினார். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நமக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற வானியல் அறிஞர். அவர் எழுதிய தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற அந்த நூல் உலகில் அதிகம் விற்பனையாகிற அறிவியல் நூல்களில் ஒன்று. அவர் அமெரிக்க அதிபருக்கு எழுதிய கடிதம் இங்கு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான கடிதம். எதை பற்றி பேசுகிறார் என்றால், அவர் அதிபருக்கு சொல்கிறார், நீங்கள் பெரிய தவறு செய்கிறீர்கள், இந்த புவிக்கோளத்துக்கு எதிரான தவறு செய்கிறீர்கள், மனித குலத்துக்கு எதிரான தவறு செய்கிறீர்கள், இன்னும் பிறக்காத நம் தலைமுறைக்கு எதிரான தவறு செய்கிறீர்கள். இந்த முடிவு அவ்வளவு தவறானது. இந்த தவறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவியலாளர்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு பயண ஏற்பாடு செய்கிறோம். எங்கள் செலவில் நீங்கள் ஒரு பயணம் போய் வர வேண்டும். போய் வந்தால் புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு அறிவியலாளர் அமெரிக்க அதிபருக்கு கடிதம் எழுதினார். பாரிஸ் ஒப்பந்தத்திற்கும் இந்த பேரிடர் காலத்திற்கும் அந்த பயணத்துக்கும் என்ன தொடர்பு? இதுதான் மிக முக்கியம். அந்த பயணம் எதை பற்றியது என்றால், எங்கு போக சொல்கிறார் என்று சொன்னால், எந்த ஊருக்கு போக சொல்கிறார் என்று சொன்னால், புவிக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளி கிரகத்திற்கு, வீனஸ், பிளானட் வீனஸுக்கு போக சொல்கிறார். வீனஸ்க்கு போவதற்கும் வெள்ளி கிரகத்திற்கு போவதற்கும் பாரிஸ் ஒப்பந்தத்திற்கும்
இந்த ஊரடங்குக்கும் என்ன தொடர்பு? இந்த பூமியின் உயிர்ப்பு பற்றிய ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக அந்த அறிஞர், வானியல் அறிஞர் அந்த தகவலை அமெரிக்க அதிபருக்கு சொல்கிறார். எதனால் சொல்கிறார் என்றால், நமக்கு தெரியும் இந்த சூரிய மண்டலத்தில் கதிரவனுக்கு அருகில் இருப்பது புதன் என்கிற மெர்க்குரி, அதற்கு அப்பால் இருப்பது வெள்ளி வீனஸ், அப்புறம்தான் புவிக்கோளம். அருகில் இருப்பது மெர்க்குரி, அப்புறம்தான் வீனஸ். அப்படியானால் நமக்கு ஒரு சாதாரணமான கேள்வி எழலாம், எது அதிக சூடோடு இருக்க வேண்டும்? எளிதாக பதில் சொல்லிவிடலாம், சூரியனுக்கு அருகில் இருக்க கோள் தான் சூடாக இருக்க வேண்டும், அதுதான் அதிக வெப்பத்தை உள்வாங்கும், ஆகவே அதுதான் சூடாக இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை என்கிற செய்திதான் மிக முக்கியமானது. பூமிக்கு அருகில் இந்த மெர்க்குரி என்கிற புதன் இருந்தாலும், அதைவிட தள்ளி வெள்ளி இருந்தாலும், புதனோடு ஒப்பிடுகிற போது வெள்ளி கிரகம் குறைவான வெப்பநிலையை தான் சூரியனிடமிருந்து பெறுகிறது என்றாலும், புதனை விட வெள்ளி கொதிக்கும் கோலாக இருக்கு. எப்படி இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்னவென்றால், புதன் கோலுக்கு வருகிற வெப்பம் பெரும்வெப்பம் வந்தாலும் அது சூடாகத்தான் இருக்கிறது, ஆனால் வெள்ளியை விட சூடு குறைவாக இருப்பதற்கு காரணம், அங்கு வரும் வெப்பம் அங்கு தங்கிவிடுவது, பட்டு எதிரொலித்து போய்விடும். ஆனால் இந்த வெள்ளி கிரகத்துக்கு ஒரு வளிமண்டலம் இருக்கிறது, அந்த வளிமண்டலம் முழுக்க முழுக்க கரிமல வாயு, கரிவாயு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை குடில் வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ் இயல்பு என்னவென்றால், வெப்பத்தை உள்வாங்கும் வெளியிடாது, அதுதான் காரணம். இந்த வெள்ளி கிரகத்துக்கு உள்ளுழையும் எல்லா வெப்பமும் அங்கேயே தங்கிவிடும், வெளியே வராது. ஆகவேதான் புதனை விட தள்ளி இருந்தாலும் வெள்ளி கொதிக்கும் கோளாக மாறிவிடுகிறது. இந்த செய்தியிலிருந்து புவிக்கோளத்துக்கு வருவோம். நமது பூமிக்கும் ஒரு வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலத்தில் எத்தனை விழுக்காடு ஆக்சிஜன், எத்தனை விழுக்காடு நைட்ரஜன் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு விழுக்காட்டுக்கு குறைவாகத்தான் மற்ற எல்லா வாயுக்களும் இருக்கிறது. இவற்றில் கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு 0.004 விழுக்காடு மட்டுமே தான், மிக மிக குறைவாகத்தான் இந்த கரிமல வாயு இயற்கையில் இருக்கிறது. அவை இயற்கையில் இருக்கிறது என்பது மட்டும் செய்தி அல்ல, அது ஏன் இருக்க வேண்டும் என்பதும் செய்திதான். ஏனென்றால் அந்த கரி இயல்பு இயற்கையாக இருக்கிற அந்த கரிமல வாயு உள்ளிட்ட பசுமை குடில் வாயுக்களுடைய தேவை மிக முக்கியமானது. பூமிக்கும் கதிரவனிடமிருந்துதான் வெப்பம் வருகிறது, வருகிற வெப்பத்தின் பெரும்பகுதியை 60 விழுக்காட்டுக்கு மேல் பூமியும் எதிரொலித்து திருப்பி அனுப்பிவிடும். திருப்பி அனுப்புவதோடு நின்றுவிட்டால் இந்த பூமி ஒரு பனிப்பந்தாக இருக்கும். -40°, -50°C இந்த புவிக்கோளம் இருக்கும். இங்கு உயிர்கள் வாழ முடியாது, உயிர்கள் தோன்ற முடியும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு விளைவு நடக்கிறது. பூமியிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் வெப்பத்தின் ஒரு பகுதியை மட்டும் இந்த பசுமை குடில் வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள் தடுத்து பூமியில் நிலைநிறுத்துகிறது. அப்படி நிலைநிறுத்துகிற போதுதான் ஒரு இதமான வெப்பநிலை இந்த பூமியில் உருவாகிறது. அந்த இதமான வெப்பநிலை தான் இங்கு உயிர்கள் தோன்ற காரணமாக இருந்திருக்கிறது, மனிதர்கள் வரை பரிணமிக்க காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வெப்பநிலை தான் இந்த பூமியினுடைய பெரும் சொத்து. இது உயிர்கோளமாக பரிணமிப்பதற்கு காரணம் அதுதான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், கடந்த 100-150 ஆண்டுகளாக மனித செயல்பாட்டால், வளர்ச்சி என்கிற பெயரில் நம்முடைய செயல்பாடுகளால் இங்கே பசுமை குடில் வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை குடில் வாயுக்களுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த அளவு அதிகரிக்க அதிகரிக்க பூமியில் தேக்கி வைக்கப்படும் வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த வெப்பம் அதிகரிக்கிற போது பூமி சூடாகிறது. குளோபல் வார்மிங் என்பது எல்லா சூழலியல் பிரச்சனைகளைப் போல அல்ல, இது மனித குலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த குளோபல் வார்மிங், இந்த பூமி வெப்பமடைவதனுடைய விளைவுதான் இரண்டு பெரிய விளைவுகளை நமக்கு தந்திருக்கிறது. ஒன்று, வடதுருவத்திலும் தென் துருவத்திலும் இருக்கிற பெரிய பனிமலைகள் உருக ஆரம்பித்தது. பனிமலைகள் உருகுவது என்பது ஏதோ ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அவைதான் கடல் மட்டத்தை உயர்த்துகிறது. காலுக்கடியில் இருக்கும் மாலத்தீவு போன்ற நாடுகள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றன. இன் எத்தனை ஆண்டுகளில் அந்த தீவு இல்லாமல் போகலாம் என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிறது. ஏற்கனவே பல பகுதிகள்
மூழ்க மூழ்க மூழ்கி விட்டன. இன்னும் மூழ்கும் இதே நிலை நீடித்தால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் சென்னையில் பாதி கூட கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரும்பகுதி கடலில் மூழ்கும். இந்த ஆபத்துகள் எல்லாம் இன்னும் சில ஒரு 50-100 ஆண்டுகளில் நிகழலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமா பிரச்சனை? அதை விட இங்க பெரிய பிரச்சனை. நாம் வட துருவம் தென் துருவம் நமக்கு தெரியும். ஆனா அதே அறிவியலாளர்கள் தேர்ட் போல் என்று இமயமலை சொல்கிறார்கள், மூன்றாம் துருவம் இமயமலை பனிமலை. இமயமலையினுடைய சிறப்பு முக்கியம் சிறப்பம்சம் என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய கால் பகுதி மக்களுக்கு 200 கோடிக்கு மேலான மக்களுக்கு வாழ்வை சாத்தியமாக்குவது இமயமலை தான். இமயமலையில் உருவாகும் ஆறுகள் தான் இந்த புவிக்கோளத்தில் கால் பகுதி மக்களுக்கு உணவளிக்கிறது, வாழ்வை தருகிறது. அங்கு உருவாகும் நதிகள் பனிமலையில் உருவாகும் நதிகள். நாம் எப்போதுமே தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று வந்தவுடன் கங்கையும் காவிரியும் இணைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சில தவறான செய்திகளை பரப்புவார். அந்த செய்திகளை பற்றி விவாதத்துக்கெல்லாம் போகவில்லை. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஒரு இன்றைக்கு நடக்கிற உண்மையோடு ஒரு ஒரு செய்தியை மட்டும் அங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அந்த கங்கையும் காவிரியும் இணைக்கலாம் என்று பணம் ஒதுக்கி இன்றைக்கு வேலையை ஆரம்பித்து இன்றைக்கு தொடங்கினால் கூட குறைந்த பட்சம் 40-50 ஆண்டுகளில் தான் அந்த வேலை நிறைவு பெறும், கற்பனையாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் 40-50 ஆண்டுகளில் நமக்கு தண்ணீர் தருகிற அளவுக்கு கங்கை இருக்குமா என்ற செய்தி தான் அறிவியலாளர்கள் அச்சுறுத்துகிற செய்தி. ஏனென்று கேட்டால் இமயமலை பனிமலை, பனி உருகிதான் அங்கு ஆறுகள் ஓடும். கோடைக்காலத்தில் பனி உருகி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும், குளிர்காலத்தில் பனி சேர்ந்து விடும். பள்ளிக்கூடத்தில் நாம் படித்திருக்கிறோம் இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து வருகிறது என்று செய்தி படித்திருக்கிறோம். ஏனென்றால் பனி சேர்க்கை அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சமீப ஆண்டுகளில் ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால் இமயமலையின் பனிப்படிமங்கள் அப்படியே குறைந்து வருகிறது, உருகி உருகி குறைந்து வருகிறது என்று செய்தி வருகிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் கங்கையில் நீரோட்டம் பாதியாக குறைந்துவிடும் என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார். அப்படியானால் அவர்கள் நமக்கு எப்படி தெரிவிப்பார்? அங்கு வாழும் 200 கோடி, இன்றைக்கு 200 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இது மட்டுமா இங்கு பிரச்சனை அல்ல. இதை விட மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு மேற்கு வங்கத்தையும் வங்காளதேசத்தையும் சூறையாடி இருக்கிற அந்த புயல். இந்த புயல் இது மாதிரி கோடை காலத்தில் புயல்கள் ஏன் வருகின்றன? புயல் வரும், கடலில் புயல் வருவது என்பது இயல்புதான். ஆனால் நம்முடைய நீங்கள் நாகர்கோயிலில் இருந்து நிறைய தோழர்கள் இருக்கிறீர்கள், அந்த நம்மை கலங்கடித்த அந்த நம்முடைய கன்னியாகுமரி இன்றைக்கும் அந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி மக்கள் பயமுறுத்துகிற அந்த பெரும் புயல் எல்லாம் இதற்கு முன்பாக எப்போதாவது வந்திருக்கிறது. ஆனால் கடந்த 15-20 ஆண்டுகளில் பெரும் புயல்கள் அடிக்கடி வருகின்றன. இந்த புயல் இங்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் ட்விஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுழல் காற்று. இந்த பருவநிலை மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்வதில்லை, பெய்யக்கூடாத காலத்தில் பெருமழை பெய்கிறது. நமக்கு 2015-16 ஆண்டுகளில் கடும் வறட்சி நமக்கு நிலவி கொண்டிருக்கிற போது வடமேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இரண்டும் பொய்த்து போய் பருவமழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாத போது ராஜஸ்தானில் தார் பாலைவனத்திலிருந்து செய்தி வருகிறது ஆலங்கட்டி மழை பெய்திருக்காங்க. தார் பாலைவனத்தில் பெய்த மழை ராஜஸ்தானில் முழுக்க ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழையின் கால் பகுதி ஒரே நாளில் அங்கு பெய்திருக்கு. அரேபியாவில் அரேபிய பாலைவனத்தில் ஆலங்கட்டி மழை. இதுதான் இந்த இந்த சூழலியல் இந்த இயற்கை மாற்றம் பருவநிலை மாற்றம் நிகழ்வதற்கு காரணம். நமக்கு கடும் வறட்சி நிலவிய அடுத்த ஆண்டு கேரளத்தில் பெருவெள்ளத்தில் அந்த அந்த மாநிலமே மூழ்கி போனது. சென்ற ஆண்டு அவலாஞ்சி நீலகிரி அவலாஞ்சியில் 900 மில்லிமீட்டர் மழை, தமிழகத்தில் ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அங்கு பெய்திருக்கிறது. இவையெல்லாம் இந்த பருவநிலை மாற்றத்தின் விளைவுகள். இந்த விளைவுகளுக்கு காரணமான செய்திகள் நமக்கு இன்னும் நமக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கொரோனா காலத்தில் நாம் அமைதியாக வீடு கொள்ள, வெளியே வந்தால் நோய் தொற்று ஏற்படும் என்று நாம் பயந்து இருந்தோம். இன்றைக்கும் அந்த பயம் இருக்கிறது, இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும், இந்த நிலைமை சீராகும். ஆனால் இந்த பருவநிலை மாற்றம் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இறப்பதற்கு முன்பாக 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை படித்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அவர் சொல்கிறார் இதே நிலை நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி
மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இப்போது 1.5 டிகிரி தான் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. இந்த வெப்பநிலை உயர்வுக்கே இத்தனை மாற்றங்கள் நிகழ்கிறது. இந்த வெப்பநிலை உயர்வு தொடர்ந்தால், அது ஒரு 5 டிகிரிக்கு மேல் உயர்ந்து விட்டால் இர்ரெவர்சபிள் என்று சொல்கிறார்கள். மீட்டெடுக்க முடியாத பேரழிவை இந்த புவிக்கோளம் சந்திக்கும் என்று சொல்கிறார். அதை பற்றி நாம் பேசவில்லை. இயற்கையை பற்றி பேசுவது என்பது மாலை நேரத்து பொழுதுபோக்கு அல்ல. ஒரு காலம் இருந்தது, மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்று சூழலியலை பற்றி பேசுவது ஒரு பொழுதுபோக்கான ஒரு ஒரு பிடித்தமான விஷயமாக இருந்தது. ஆனால் சூழலியல் என்பது அது அல்ல. சூழலியலுக்குள் வாழ்வு இருக்கிறது, சூழலியலுக்குள் அரசியல் இருக்கிறது, சூழலியலுக்குள் பொருளாதாரம் இருக்கிறது. என்ன காரணத்திற்காக ட்ரம்ப் ஆட்சியேற்றவுடன் இவ்வளவு பெரிய ஆபத்து என்று அறிந்தும் பின்வாங்கினார் என்றால், இந்த உலகம் முழுக்க ஒரு அறமற்ற வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அறமற்ற வணிகர்கள் நாம் எதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அது அழிந்து போனால் பரவாயில்லை என்று நினைக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் பள்ளிக்கூடம் படிக்கிற போது எந்த கடையிலும் தண்ணீர் விற்பனைக்கு இருந்தது கிடையாது. இன்றைக்கு தண்ணீர் பாட்டில்கள் விற்பனை செய்வது என்பது, விற்பனை நடைபெறுகிறது என்பது நம் மீது நடத்தப்பட்டிருக்கிற போர். இயற்கையாக கிடைத்த, எப்போதும் விற்பனைக்காக கூடாத தண்ணீர் விற்பனைக்கு வந்திருக்கிறது என்றால், இந்த செய்தி எனக்கு ஏற்படுத்துகிற வலி எதை பற்றியது என்றால், இன்னும் சில ஆண்டுகளில் என் குழந்தை, என் பேரக்குழந்தை முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரோடு அலையும் சூழல் வந்துவிடக்கூடாது என்பதுதான். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இது வந்துவிடக் கூடாது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும், டெல்லியை பற்றி நாம் அறிவோம். இப்போது எல்லா விமானங்களும், இப்போது விமானங்கள் எல்லாம் இயக்கப்படாமல் இருக்கின்றன. ஆனால் விமானங்கள் எல்லாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு புறப்பட்ட 33 விமானங்கள் நிறுத்தப்பட்டன. அந்த அளவுக்கு அங்கு காற்று கெட்டு போயிருந்தது. இந்த செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். டெல்லியில் காற்று கட்டுப்பட்டு இப்போது நாம் முகக்கவசம் அணிந்து சுற்றுவதை போல் டெல்லி வாசிகள் சுற்றினார்கள். அதே காலத்தில் 2-1 மாத காலத்தில் சென்னையிலும் அவ்வளவு மோசமாக காற்று கெட்டு போயிருந்தது ஜனவரி மாதத்தில். அப்போது இப்படி நமது ஊர் காற்று இப்படி கெட்டு போயிருக்கிறதே என்று வலி நமக்கு ஏற்பட்ட போது ஒரு செய்தி 2 நாள் கழித்து பத்திரிகையில படிக்கிறோம். சென்னையில் நடைப்பயணம் போன ஒரு பூங்கா வீட்டிலிருந்து வெளியே வருபவர்களுக்கு விற்பனை பொருள் என்று காத்து கிடந்தது. வெளியே வருபவர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விற்பனை செய்ததாக செய்தி வருகிறது. இந்த செய்தியில் நாம் உணர்வது என்னவென்றால், காற்று இயற்கையின் பெருங்கொடை. இந்த காற்று இந்த பூமியில் இருக்கிற வரைக்குதான் மனிதகுலம் வாழ முடியும். அந்த காற்று விற்பனை பொருளாக, தண்ணீர் ஏற்கனவே தண்ணீர் விற்பனை பொருளாக ஆனதை போல காற்று விற்பனை பொருளாக ஆக வேண்டும் என்று விரும்புபவர்கள், தண்ணீர் விற்பனை பொருளாக ஆவதை விரும்புபவர்கள் தான், இதை ஒரு வணிகமாக பார்ப்பவர்கள் தான். இந்த உலகம் முழுக்க இந்த பேரிடர் காலத்தில் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இந்த பேரிடர் என்பது ஒரு நுண்ணுயிரால் ஏற்பட்டது. இதை மனிதகுலம் எதிர்கொண்டு சரி செய்யும். ஆனால் இதை மீறிய இயற்கை அழிவு என்கிற பேரிடர் எல்லா இடத்திலும் நடைபெறும். இந்த பேரிடரில் 2 நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். மீட்க முடியாத அழிவுகள் சில நடைபெற்றால் அதை மனிதகுலம் தாங்க முடியாது. அந்த மீட்க முடியாத அழிவுகள் இந்த கொரோனா காலத்தில் செய்திகளாக நமக்கு வருகிறது. நாம் எல்லாம் அந்த இயற்கையை பற்றி பேசாத பல பேர் கூட இந்த வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிற போது பல பேர் அந்த வாழ்வை கொஞ்சம் ரசிக்க ஆரம்பித்தார். பரவாயில்லையே, காற்று நல்லா இருக்குதே, நம்ம என்ன கெட்டு போச்சு, இப்போ கொஞ்சம் பறவைகள்லாம் பறக்குதே, விலங்குகள்லாம் சுதந்திரமா நடமாடுதே என்று பேச ஆரம்பித்தார். அப்படியானா ஒரே ஒரு விஷயம்தான், நுகர்வு என்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்திக் சொன்னார். நம்ம எல்லோரையும் ஒரு நுகர்வு கலாச்சாரம் வெகு ஆண்டுகளுக்கு முன்னாரே உள்ள பூத்திருச்சு. எது வாழ்வுக்கு அடிப்படையாக தேவையானவற்றை தவிர்த்து ஆடம்பரங்களை நோக்கி நாம் பயணிக்கிற ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள் நாம் எல்லோரும் திணிக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இங்கு பல பல தேவையில்லாதவற்றையெல்லாம் இங்கு நாம் குவித்து கொண்டிருக்கோம். ஆனா அடிப்படைக்கே காரணம், அடிப்படையே தேவையான உணவு தண்ணீர், இந்த தேவைக்காக அல்லல் எழுகிற ஒரு பெரும்பகுதி மக்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்.
எப்படின்னா நாம எதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பேரிடர் சொல்ல வேண்டும். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பற்றிய வலி என்பது வெறும் பொருளாதார தொழிலாளர் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டுமே பார்க்கக்கூடாது. அவர்கள் ஏன் புலம்பெயர்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஊரில் அவர்களுக்கு வேலை குறைவாக இருக்கு. அப்படியானால் அவர் புலம்பெயர்ந்து ஒரு இடத்தில் பிழைக்க வருகிறார். பிழைக்க வருபவர்கள் இங்கு 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 அவர்கள் வாழ்வு சாத்தியமாகாத போது அவர்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த அவலம் நடைபெறும். இந்த அவலத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னவென்றால், இந்த வாழ்வை சாத்தியமாக்குவதற்கான ஒரு பொருளாதார பின்புலம் அவர்களுக்கு இல்லாத போது நடக்கிறது என்றால், இந்த பொருளாதார பின்புலம் ஏன் இல்லாமல் போனது என்பதை சரியாக ஆய்வு செய்தோம் என்றால், நம்முடைய ஜிடிபி கணக்கை பற்றிய ஒரு செய்தியை நாம் உணர வேண்டும். பொருளாதார வளர்ச்சியை உலகம் முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், பசுமை பொருளாதாரத்தை பற்றிய பேச்சு இப்போது ஆரம்பித்தார். இந்த பசுமை பொருளாதாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே முதலில் இந்த பூமியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல், இது வெறும் ஒரு சிக்கல் அல்ல, நமது ஊரினுடைய சிக்கலாக பார்க்கிற போது, இந்த புலம்பெயரும் தொழிலாளர்கள் அல்லல் இதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது, சத்தம் போடாமல் அரசுகள் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுரங்க பணிகளை தனியாருக்கு விடுவதற்கான அறிவிப்பு வருகிறது. பெரும் தொழிற்சாலைகள் தொடங்கப்படுகிற போது 1986 சுற்றுச்சூழல் சட்டத்தின்படி EIA என்று சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ஒரு சூழலியல் தாக்கம் பற்றிய மதிப்பீடு செய்து அதற்கு பிறகுதான் அந்த தொழில் தொடங்க வேண்டும். ஆனால் அப்படி EIA அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்துவதற்கு பெரிய ஒரு விதிவிலக்கை அரசு அறிவித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த நேரத்தை இந்த பொருளாதார இதனால் இந்த பேரிடர் காலத்தில் ஏற்பட்டிருந்த பொருளாதார சரிவை, அது உலகம் பூராம் அந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி விரிவாக பேச வேண்டும். ஆனால் அந்த சரிவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த இயற்கையோடு இந்த ஒரு வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த பொருளாதார சரிவை மீட்பதற்காக இந்த இயற்கையை விட்டு கொடுத்து வளர்ச்சியை செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பை இங்கே முன்வைக்கிறார். இங்கே மண்ணுக்கடியிலிருந்து மீத்தேன் போன்றவை எடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை அரசு தளர்த்துகிறது. தனியாருக்கு அவற்றை மிக வேகமாக அவற்றை கொடுக்கலாம் என்று அரசு அறிவிக்கிறது. இவை எல்லாம் பேராபத்தின் குறியீடு. இந்த பேரிடர் காலத்தில் நாம் பேரிடரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது, இந்த பேரிடர் தற்காலிகமானது, ஆனால் நிரந்தர பேரிடராக இந்த இந்த புவிக்கோளத்தின் உயிர் பற்றிய உயிர்ப்பு பற்றிய அக்கறை இருக்க வேண்டிய இடத்தில் அவற்றை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்றால், அதுதான் இங்கு பேராபத். இந்த பேரிடர் இப்போது இருக்கிற இந்த பேரிடர் அல்ல, அதுதான் பேராபத். இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு விரைந்து இதை செயல்பட வேண்டிய ஒரு வேலை நமக்கு வந்திருக்கு. இந்த பேரிடர் காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கையாக நான் எதை பார்த்தேன் சொன்னால், பெரும்பகுதி மக்கள் இதுவரையிலும் இயற்கையை பற்றி இயற்கை அக்கறை பற்றி சிந்திக்காதவர்கள் கூட இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன நுண்ணுயிரி எந்த நாடு வளர்ந்த நாடுகள் என்று சொன்ன நாடுகளை எல்லாம் சுருட்டி போடும் என்றால், நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த இயற்கை மிக வலிமையானது, இயற்கை மீறி நாம் செயல்பட முடியாது என்கிற ஒரு உணர்வை எல்லோரும் பெற்றிருக்கிறார். இந்த உணர்வை நமக்கு சாத்தியமாக்கி, இந்த உணர்வோடு இருக்கிற மக்களிடம் நாம் சில உண்மைகளை கொண்டு போய் சேர்த்து, அரசுகள், அதிகார வர்க்கம், அறமற்ற வணிகர்கள் செய்யக்கூடிய இந்த இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகளை நிறுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதில் சில உதாரணங்களோடு நாம் பார்க்க முடியும். என்ன உதாரணம் என்றால், நமக்கு பக்கத்தில் இருக்கிற நான் கோவையில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற உதகமண்டலம், ஊட்டி, நீலகிரி என்றால் சுற்றுலாத்தலம், அப்படித்தான் எல்லோருக்கும் தெரியும். இப்போது 3 அங்கு சுற்றுலா யாரும் செல்வதில்லை. அப்படியானால் அந்த சுற்றுலாவை சார்ந்து இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு பெரிய இழப்பு தான். அது எல்லாவற்றிலும் ஏற்பட இழப்பு போல் அந்த இழப்பு தான். ஆனால் எல்லா நிலைமை சரியான பிறகு அந்த நீலகிரி மீண்டும் திறந்துவிடும். ஆனால் அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு, நீலகிரி சுற்றுலா தலமா இயற்கை தலமா, ஊட்டி நேச்சர் ஸ்பாட்டா டூரிஸ்ட் ஸ்பாட்டா? இந்த கேள்வி நம்ம எழுப்போம்.
ஒரு இயற்கை தலமாக இருப்பதால் சுற்றுலா தலமாக அது மாறி இருக்கு. ஆனா நம்ம எதற்கு முதன்மைப்படுத்துகிறோம், சுற்றுலாவிற்கா இயற்கைக்கா என்றால் நாம் சுற்றுலாவை மட்டுமே முதன்மைப்படுத்துகிறோம். அதன் விளைவாக உதகமண்டலம் முழுக்க கட்டிடக்காடாக மாறிவிட்டது, அங்கு கட்டிடங்கள் பெருகிவிட்டன. இந்த மலை முழுக்க, நீலகிரி மலை முழுக்க ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ரியல் எஸ்டேட் அது கூறு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நீலகிரியை நாம் எப்படி பார்க்க வேண்டும், நாம் நமக்கு தென்னிந்தியாவை பொறுத்தளவில் நமது பெரும் வாழ்வாதாரமாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலைதான். மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்று சொன்னால் தென்னிந்தியாவில் நமது வாழ்வு சாத்தியம் இல்லை. ஏனென்று கேட்டால் இங்கு ஓடும் எல்லா ஆறுகளும் பிறக்கிற இடம் இந்த மலைதான். உலகத்தில் எல்லா இடங்களிலும் பனிமலையில் ஆறுகள் உருவாகும் என்று சொன்னால் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில்தான். பனிமலை இல்லாத இந்த மலையில் ஒரு அழகான இயற்கை அமைப்பு இந்த மலையில் நம்முடைய நதிகளை உருவாக்குகிறது. அந்த இயற்கை அமைப்பை பற்றி பலர் அறிந்திருப்போம். இந்த மலையில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் இருக்கிறது. அந்த இடத்தில் போய் பார்த்தோமானால் மலை உச்சி முழுக்க புல்வெளிகளும் சோலைக்காடுகளும் இருக்கும். கிராஸ்லேண்ட் அண்ட் சோலா இக்கோசிஸ்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அது ஒரு இயற்கையின் பெரிய அற்புதமான அமைப்பு. அது அந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால் பெய்கிற மழை நீரை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள், அந்த ஓடைகளே சிற்றாறுகளாகி காவிரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்பலா, பாரதபுலா, சிறுவாணி, பவானி, கோதையாறு என்று தென்னிந்தியாவில் ஓடும் எல்லா நதிகளையும் உருவாக்கு. ஆறு என்பது ஆற்றுக்கும் ஒரு வடிகாலுக்கும் வித்தியாசம் இருக்கு. மழை பெய்தால் மட்டும் தண்ணீர் ஓடினால் அது டிரைனேஜ், ஆறு கிடையாது. மழை பெய்யாத காலத்திலும் தண்ணீர் ஓட வேண்டும். அப்படியானால் தமிழ்நாட்டின் மழை நாட்களே 35-50 நாட்கள் தான் மழை பெய்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் வேண்டும், குடிக்க வேண்டும், வேளாண்மைக்கு வேண்டும், தொழிலுக்கு வேண்டும். இந்த ஆறுகளை தருவது இந்த மலைதான் என்றால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றுலா தலமாக பார்ப்பவர்களுக்கும் இதை தண்ணீர் மலையாக பார்ப்பவர்களுக்குமான ஒரு வேறுபாட்டை உணர்த்த வேண்டும். இந்த மலையை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் என்பது ஏதோ எனக்கு இயற்கை ஆர்வம் இருக்கிறது அதனால் சொல்கிறேன் என்று அல்லாமல் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் காப்பாற்றினால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் நம் பிள்ளைகளுக்கு இந்த மலை தண்ணீர் தரும், இது தண்ணீர் மலை என்று பார்க்கிற மனநிலையை உருவாக்க வேண்டும். அந்த மனநிலை உருவானால்தான் இந்த மலையை கூறுபோட்டு விற்கப்படுவது தடுக்கப்படும். நீலகிரியில்தான் நாம் தஞ்சாவூரிலே திருவாரூரிலே விளைகிற அரிசியை கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் சாப்பிடலாம், கோவையிலிருந்து நான் சாப்பிடலாம், சென்னையிலிருந்து இன்னொரு சாப்பிடலாம். ஆனால் திருவாரூரில் ஓடுகிற தண்ணீருக்கும் இந்த நீலகிரி மலைக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த காவிரியின் 3 துணையாறுகள் பவானி, கபினி, மோயாறு போன்றவை எல்லாம் உருவாகிற மலையாக இந்த மலை இருக்கு. இந்த மலை ஆனால் இந்த மலையில் இப்படி இந்த நில வேறுபாடு லேண்ட் யூஸ் சேஞ்ச் நடைபெற்றுக் கொண்டே இருந்தால் பிறக்கிற இடத்திலேயே என் ஆறுகள் செத்து போகும் அபாயம் இருக்கு. இது எவ்வளவு பெரிய அபாயம்! இதை இந்த கொள்கை முடிவெடுப்பவர்கள் பாலிசி மேக்கர்ஸ் எப்படி புரிந்திருந்தார், இந்த கேள்விதான் நம் முன்னாடி இருக்கு. சுரங்கப்பணி, மேற்கு தொடர்ச்சி மலையில் சுரங்கப்பணியை ஆரம்பிக்கிறோம் என்பது என் எதிர்கால தலைமுறைக்கான தண்ணீரை, அவர்கள் தண்ணீருக்கு எதிரான கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பங்கு இருக்கிறது. அதே போல்தான் இடையிலே இந்த காட்டுயிர்கள் பற்றிய செய்தி வந்து கொண்டிருக்கு. காட்டுயிர்களை பாதுகாப்பது கூட ஒரு ஜீவகாரண்யத்தை போல எனக்கு உயிர்மனேயம் இருக்கிறது, ஆகவே காப்பாற்றுகிறேன் என்பதை ஏற்கனவே அறிமுகப்படுத்துகிற போது தோழர் மிக அழகாக சொன்னார். இந்த பூமியில் எல்லா உயிர்களுக்கும் என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தான் மனிதர்களுக்கும். இந்த உயிர்களை பற்றிய புரிதலை கூட நாம் விளக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய கல்வி திட்டங்கள் நம்முடைய உயிர்களை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதே அதுவே ஒரு வலிமிகுந்த செய்தி. நம்முடைய குழந்தைகள் ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபோட்டமஸ், ஆஸ்ட்ரிச் போன்ற உயிர்களை சொன்ன உடனே சொல்லும் எந்த அந்த அந்த படத்தை காட்டிய உடனே அதனுடைய பெயரை சொல்லிவிடும். வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை, நெருப்பு கோழி போன்றவற்றையெல்லாம். ஆனால் நம்முடைய எத்தனை குழந்தைகளுக்கு ஒரு சருகுமானை காட்டினால் சருகுமான் என்று சொல்ல தெரியும்? எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம ஊரிலே நீலகிரி மாற்றின் என்கிற ஒரு உயிரினம் இருப்பதாக தெரியும்? நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அந்த அந்த உயிரினத்துடைய பெயர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதற்கு தமிழிலே பெயரே இல்லை.
நாங்கள் எல்லாம் அதை ஏதோ இலிங்கன் என்று பழங்குடி மக்கள் சொல்கிற பெயரை சொல்கிறோம். அப்படி ஒரு உயிர் இருக்கிறது. நமக்கு பாண்டா கரடியே நமக்கு தெரியும். பாண்டா கரடி படத்தை காட்டியவுடன் பாண்டா என்று சொல்லிவிடுவோம். ஆனால் பாண்டா இந்தியாவில் இல்லை. ஏன் நமக்கு செய்தி வந்திருக்க எது அது தெரிகிறது. உலகெங்கும் ஒரு இயக்கம் நடக்கிறது பாண்டாவை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆகவே அந்த இயக்கத்தின் மூலமாக அந்த கரடி படம் முன்னாடி வந்திருக்கு. ஆனால் பாண்டாவை விட வேகமாக அழிந்து வரக்கூடிய அரிய உயிரினம் இந்த நீலகிரி மாற்றின். நமக்கு செய்தி தெரியும். நம் உயிர் சூழலை பற்றி செய்திகள் நமக்கு ஒட்டகச்சிவிங்கி நீர் யானை வரிக்குதிரை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று இல்லை. அவற்றை தெரிந்து கொள்ளலாம். என் ஊர்ல என்ன இருக்கிறது என்பதை நம் கல்வி திட்டங்களில் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த பின்புலத்தில் தான் உயிர்களை பற்றிய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற அறிவியலையும் நாம் சொல்ல வேண்டும். முதலில் இந்த பூமி, இது உயிர்களின் பூமி, இது மனிதர்களின் பூமி அல்ல. இது பயோசென்ட்ரிக் வேர்ல்டு, ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்டு அல்ல. இது 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 பூமியினுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னால் ஏறக்குறைய 460 கோடி ஆண்டுகள் பரிணமிக்கும். அதில் 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு உயிர் தோன்றியிருப்பதாக அறிவியல் சொல்கிறது. இன்றைக்கு 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த புவிக்கோளத்தில் பூச்சிகள் இருக்கு. 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாம்பு பள்ளி போன்ற ஊர்வன இனங்கள் இருந்திருக்கு. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதுகெலும்புள்ள விலங்குகள் இந்த பூமியில் பரிணமித்திருக்கின்றன. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பறக்கும் உயிர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கு. ஆனால் நாம் எப்போது வந்தோம்? ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் இந்த பூமியில் பரிணமித்து 200,000 to 300,000 ஆண்டுகள் தான் இருக்கும் என்று அறிவியல் சொல்கிறது. பறவை 15 கோடி ஆண்டுகளாக இருக்கிறது, பூச்சிகள் 40 கோடி ஆண்டுகளாக இருக்கிறது. நாம் 200,000 வருடமாகத்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையை சொன்னால் முந்தான நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் தான். அப்படியானால் இந்த பூமியில் யாருக்கு உரிமை இருக்கிறது என்கிற ஒரு நியாயத்தை கேட்டோம்னால் அந்த உயிர்களுக்கு தான் உரிமை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? உலகம் என்றால் மனிதர்கள், மனிதர் என்றால் உலகம் சொல்லலாம். ஆனால் அது சொல்வதற்கு முன்பாக ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் சாலிம் அலி என்கிற ஒரு பேரறிஞர், பறவைகள், இந்திய பறவைகளுடைய பறவைகளை பற்றி ஆய்வு செய்தார், பறவைகளின் தந்தை என்று போற்றப்படுகிறது. அவர் ஒரு கூற்றை சொல்வார், நாம் இல்லாத உலகத்தில் பறவைகளும் விலங்குகளும் உயிர்வாழும். ஆனால் பறவைகளும் விலங்குகளும் இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் வாழ முடியாது. ஏனென்று கேட்டால் நாம் இல்லாத உலகத்தில் பல கோடி ஆண்டுகள் அவை வாழ்ந்து, அவை இல்லாத உலகத்தில் நம்மால் வாழ முடியும். இந்த கேள்வி ஒரு ஒரு சின்ன உதாரணத்தோடு இந்த கேள்விக்கான பதிலை நாம் சொல்ல முடியும். மொரீசியஸ் தீவு, அந்த மொரீசியஸ் தீவை பற்றி அறிந்தவர்கள் எல்லாம் ஒரு பறவையின் பெயரை சொல்வார்கள், டோடோ என்கிற பறவையை பற்றி. அந்த டோடோ பறவை தந்திருக்கிற செய்தி தான் மிக முக்கியமானது. ஒரு வகையான அந்த அந்த தீவு தான் மிக முக்கியமானது. அங்கே ஒரு மரம் கல்வேரியா ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக சில அறிஞர்கள் அந்த தீவிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறார். அந்த தீவில் உள்ள மரங்கள் பற்றிய கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பு நடத்தியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வருகிறது. அந்த இருக்கக்கூடிய கல்வேரியா என்கிற மரம் மிக ஒரு 100 கணக்கில் இருந்த மரம் வெகு குறைவாக 20-க்கும் குறைவான மரங்கள் தான் மிச்சம் இருப்பதே அந்த கணக்கெடுப்பு சொல்லும். அவர்களுக்கு அதிர்ச்சி. அது சிறிய மரம் அல்ல, ஆலமரம் போல் வளரக்கூடிய ஒரு பெருமரம். 100 கணக்கில் இருந்தது இவ்வளவு குறைந்து போனதே தவறாக கணக்கெடுத்து விட்டோமா என்று அவர்கள் மறுபடியும் போய் கணக்கெடுக்கிற போதுதான் அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. எண்ணிக்கை மட்டும் குறைந்து போகிறது. அங்கு இருக்கிற கொஞ்ச மரங்களும் 300 வயது கடந்த முதிர்ந்த மரங்கள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. இளம் கன்றுகள் கிடையாது. அவர்களுக்கு பேரதிர்ச்சி. ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறது, இருப்பவையெல்லாம் வயதானவையாக இருக்கிறது என்றால் ஏதோ காரணத்திற்காக இந்த மரம் அழிந்து வருகிறது என்பதை அழிந்த மரத்தை காப்பாற்ற பெருமுயற்சி எடுத்தார். இருக்கிற மரத்திலிருந்து பழங்கள் எடுத்து விதைகள் எடுத்து அவர்கள் நாற்றாங்கால் போட்டு புதிய நாற்றுகளை உருவாக்கி அந்த மர வகையை வளர்க்க வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தார்கள். அந்த பெருமுயற்சியில் தான் அவர்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய ஏமாற்றம் நிகழ்ந்தது. உலகின் நவீன அறிவியல் அனைத்தையும் பயன்படுத்தினாலும், எல்லா வகையான வேளாண் யுக்திகளை பயன்படுத்தினாலும் ஒரு விதை கூட முளைக்கும். பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துக்கு அவர்கள் அந்த அவர்கள் அவர்களை ஒரு கேள்வி எழுகிறது. தானாவும் முளைக்கல, நாம முயற்சி பண்ணாலும் முளைக்கல. அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மட்டும் எப்படி முளைச்சு? அந்த கேள்வி கிடைத்த பதில்தான் இந்த பறவையினுடைய வரலாறு. இந்த டோடோ பறவை நம்ம கோழி மாதிரி வாத்து மாதிரி தரையில் வாழும் பறவை, டெரஸ்டியல் பேர்ட் என்று சொல்வார். கிரவுண்ட் பேர்ட், பறக்காது. உருவம் பெருசா இருக்கும், கூட்டமா வாழும். அந்த அந்த பறவை
அந்த கூட்டமா இந்த கல்வேரியா மரத்தினுடைய பழம் கொய்யாப்பழம் மாதிரி பெருசா இருக்கும், ஆனா அதனுடைய மேல் தோல் கடினமானதா இருக்கும், ஓடு மாதிரி இருக்கும். ஆகவே மரத்தில் இருக்கும்போது அந்த பறவை அந்த அந்த பழ தொடர் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் மரங்கள் இருந்தன, ஆயிரக்கணக்கில் பறவைகள் இருந்தன. பழம் கீழே விழும், பறவைகள் சாப்பிடும், எச்சத்தில் விதை வரும், புதிய நாற்றுகள் முளைக்கும், ஒரு இயற்கை சமநிலை இருந்துச்சு. எப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு நமக்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்தது போல அங்கே டச் பீப்புள் போன போது அந்த அந்த பெரும் பறவை அந்த அந்த தீவு முழுக்க அது வரைக்கும் எதிரிகள் இல்லாத அந்த பறவையை பார்த்தவுடன் அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்க வாயில எச்சு ஊறிடுச்சு. அந்த பறவைகள் போய் அவங்களை வரவேற்றன, விருந்தாளி வந்திருப்பதாக. ஆனால் விருந்தே வந்ததாக அவர்கள் நினைத்தார்கள். போனவுடன் வேட்டையாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் காலடி வைத்த 60 ஆண்டுகளில் அந்த அந்த தீவில் பறவையினும் அந்த டோடோ பறவை முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஒரு பறவை இருந்து அழிந்தது மக்களுக்கு தெரியும், 300 ஆண்டுகள் கழித்து நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் தான் தெரிகிறது அந்த பறவையோடு சேர்ந்து ஒரு மரமும் அழிந்து வருவதாக. அப்படின்னா ஒரு மரத்துக்கும் ஒரு பறவைக்கும் இந்த உறவு இருக்கும்னா, இந்த புவிக்கோளத்தில் இருக்கிற பறவைகளுக்கும் மரங்களுக்குமான உறவு என்ன? பறவை அழிந்தாலும் ஆபத்து, மரம் அழிந்தாலும். இது ஒரு உதாரணம் தான், பின்னி பிணைந்த உறவு. யானைகள் இல்லாமல் போனா என்ன ஆகும் என்பதற்கு பல ஆய்வுகள் சொல்கிறார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, யானை சாணத்திலிருந்து மட்டும் 300 வகையான தாவரங்களின் விதை பரவல் நடைபெறுவதாக ஆய்வு பெற்றது. அப்படின்னா யானையை காப்பாற்றுவோம் என்று சொல்வது யானையை காப்பாற்ற ஒரு உயிர் சூழலை காப்பாற்ற. இந்த உயிர் சூழல் தான் இந்த உலகம். இன்னைக்கு கொரோனா தொற்று எப்படி நடைபெற்றது, அந்த நுண்ணுயிர் உருவாக்கப்பட்டதா இயற்கையில் வந்ததா என்கிற ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆய்வுகள் நடைபெறுகிறது. ஆனால் இன்னொரு ஆய்வு தெளிவாக சொல்கிறது, இயற்கையில் இந்த நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், அதனுடைய எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்த புவிக்கோளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் ஒரு எடையில் ஒரு எடை ஒரு ஒரு தராசின் ஒரு பக்கம் நிறுத்தி நுண்ணுயிர்களை இன்னொரு பக்கம் நிறுத்தினால் நுண்ணுயிர்களுடைய எடையே அதிகமாக இருக்கும் என்பதுதான் ஆய்வுகள் சொல்கிறது. நுண்ணுயிர்கள் உண்டு, எல்லா உயிர்களும் அதனுடைய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிர் சூழலில் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் இது மாதிரியான பேரிடர்கள் இனி தொடரும் என்பதுதான் ஒரு அறிவியல் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஆகவே இந்த உயிர்கோலத்தில் மனிதர்களும் ஒரு அங்கம் தான், நாம் இந்த உயிர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெறுகிற ஒரு எண்ணத்தை தான் இந்த பேரிடர் நமக்கு உணர்த்துவதாக நாம் நினைக்கிறோம். இந்த பேரிடரிலிருந்து நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது என்னவென்றால், நாம் நமக்கு இருப்பது ஒரே ஒரு புவிக்கோளம் தான், பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்பது பெரும் செய்தி அல்ல, அதுதான் உண்மை. நம்ம எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நம்ம குழந்தைகள் பெரிய ஆபத்துல கண்ணு முன்னாடி இந்த இயற்கை அழிவு என்பது ஆபத்தில் இருக்கு. இதை முதன்மைப்படுத்துகிற எல்லாவற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையை சாத்தியமாக்குற வளர்ச்சி பற்றி தான் நம்ம பேசுவோம். எல்லாவற்றையும் இன்றைக்கு கேள்விக்குறியாகும் வளர்ச்சி. நீங்க வளர்ந்த நாடுகளால் ஒரு நுண்ணுயிரத்திலிருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்கிற உண்மையை உணர வேண்டும். அப்படின்னா இந்த வளர்ச்சி என்பதெல்லாம் நிரந்தரமானதல்ல. ஆனா எனக்கு என் குழந்தைக்கு அடிப்படையான இந்த வளர்ச்சிக்கு வந்து டிடிபி தருகிற விவரங்கள் பார்த்தோம்னா அது வேற. அது வந்து எல்லாவற்றையும் எது 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 லாபம் ஈட்ட வேண்டும், லாபம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், ஒரு நாட்டுக்கு இப்படிதான் பார்க்க. தேவையான தண்ணீர், உணவு, காற்று, இந்த மண், இவற்றை காப்பாற்றாத எந்த வளர்ச்சியும் நிரந்தரமானது. இந்த உண்மையோடுதான் இன்று இனிமேல் செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். அது நம்முடைய தனி மனிதர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும், ஒரு நாட்டின் செயல்பாடுகளாக இருந்தாலும், இயற்கைக்கு புறம்பான இயற்கையை அழித்த எந்த செயல்பாடுகளையும் முன்வைக்க கூடாது. இந்த இயற்கையை காப்பாற்றுகிற இயற்கை மீது அக்கறை என்பது நவீன இயற்கை அறிவியல் சொல்கிற பல செய்திகளை காட்டிலும்
எனக்கு பெரும் வியப்பாக இருப்பது இலக்கிய ஒரு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இலக்கியத்தோடு பேசுகிற போதுதான் நமக்கு ஒரு ஒரு அக்கறையான ஒரு பார்வை நமக்கு தந்திருக்கு. ஒரே ஒரு குரல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருக்குறளில் அறன் அதிகாரத்திலே வருகிறது, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அறன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் சொல்கிறார். நான் சில பன்னாட்டு கூட்டங்களில் பன்னாட்டு அறிஞர்களிடம் இந்த குரலை சொல்கிற போது வியந்து போகிறார்கள். ஏன்னா ஒரு நாட்டுக்கு அறன் என்றால் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்புக்காக டிஃபென்ஸ் என்பதை நவீன ஆயுதங்கள் நவீன போர்க்கருவிகள் ஒற்றர்கள் இப்படித்தான் எல்லோரும் இன்றைக்கும் அன்றைக்கும் திட்டமிடுவார். ஆனா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மண், அதுவும் அழகா சொல்றாங்க, மணி நீர் வெறும் தண்ணி அல்ல, நல்ல தண்ணி, மண், மலை, அணிநிலக்காடு, இது நாளும் நல்லா இருந்தாதான் ஒரு நாடு நல்லா இருக்கும்னு ஒரு 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 அந்த பார்வை 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு இன்னொரு செய்தியை கூட நம்ம உணரணும். நமக்கு வந்து இந்த இந்த ஒரு கேள்வியாகவே இருக்கணும். ஒரு ஒரு தேசம் இன்றைக்கு இந்த இந்த கொரோனா காலத்தில் கூட எல்லாம் எல்லாம் மூடப்பட்டாலும் கடைகள், உணவு கொடுக்கிற கடைகள் மூடப்பட முடியாது. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம், உணவு தான் அடிப்படை. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படி வேதனையிட்டு இருக்காரு, அவங்களுக்கு உணவு கிடைக்காம தான் போனாங்க. அப்போ உணவு தான் முக்கியம், எல்லா நாடும் உணவு தான் முக்கியம். ஆனா நம்ம நமக்கு தெரியும் இங்க பல பல பேர் அந்த செய்தியை நம்ம உணவுனா என்ன இதை வந்து நம்ம சமூகத்துக்கு சொல்லணும். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனா வாட் இஸ் ஃபுட், இந்த கேள்வி கொஞ்சம் திணறடிக்கிற கேள்வி தான். ஆனா இதுக்கு பதில் தேடுகிற போதுதான் நம்மால என்ன பதில் சொல்ல முடியும். உணவுனா என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும். உணவுனா கடைசியில பசியாற்றுவது உணவு, இப்படிதான் நிக்க முடியும். ஆனா நம்ம இலக்கியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கவிஞர் இந்த குரலை எழுப்புகிறார். உணவெனப்படுவது முதல்வரி, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இது வெறும் வெறும் பாடலா? இந்த உலகம் முழுவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வில் தத்துவம் அல்லவா? நிலமும் நீரும் தான் உணவு, land and water is the food. நீங்க வந்து 5 நட்சத்திர விடுதியில் விற்கிற பீசாவில் இருந்து சாலையோர கடையில் பாட்டி விற்கிற இட்லி வரைக்கும் தண்ணீரும் நிலமும் இல்லாத ஒரு உணவு சாத்தியமில்லை என்று சொன்னால் தண்ணீரையும் நிலத்தையும் அழிக்கிற செயல்பாடுகள் உணவுக்கு எதிரானது. இதை மக்கள்கிட்ட கொண்டு பண்ணணும். அந்த செயல்பாடுகள் தான் இங்க மீத்தேன் எடுக்கிற செயல்பாடுகளை, வெட்டு வழிச்சாலை செயல்பாடுகளை, சுரங்கப்பணி செயல்பாடுகளை எல்லாவற்றையும் கேள்வி, இவற்றையெல்லாம் கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய பின்புலம் நமக்கு நமக்கு தமிழர்களுக்கு இருக்கிறது. இங்க வந்து சிலப்பதிகாரத்தில் இறை வாழ்த்துக்கு பதிலாக இயற்கை வாழ்த்து இருக்கிறது என்று நமக்கு, அதுவும் பெரு மாமழை போற்றுதும் என்று சொல்கிறார்கள். பெரிய மழை வந்தா இன்னைக்கு பயப்படுறோம், ஆனா பெருமழையை வரவேற்றவர்கள் நாம். ஆனா பெருமழையை வரவேற்றவர்கள் நாம் என்று சொல்கிற நாம் ஏன் இன்றைக்கு பெரிய மழை வந்தா பயப்படுவோம்னா, இடையில மழை பெய்யாத காலத்தில் நமக்கு ரெயின் ரெயின் கோவே என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து இந்த 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 முரண்தான் இங்கு இங்கு காரணம். இந்த என் மண் சார்ந்த எல்லோருக்கும் உலகெங்கும், ஆனால் நமக்கு நம் மண் சார்ந்த ஒரு வாழ்க்கை நெறி நம்மிடம் இருந்திருக்கு. நம்முடைய நம்முடைய பண்டை இலக்கியம் 2 விஷயங்களை முன்வைக்கிறது. இயற்கையோடு இயந்த வாழ்க்கையும் அற வாழ்க்கையும் முன்வைக்கிறது. இந்த அற வாழ்க்கையும் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையும் தான் இந்த இந்த உலகத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. அறமற்ற வணிகம் தான் இயற்கிறது. அறமற்ற வணிகம் தான் மனிதர்களை, அறமற்ற ஒரு கொள்கையாளர்களால் மனிதர்களை பிளவுபடுத்துகிறார். மனிதர்களை பிளவுபடுத்தி சாதியால் மதத்தால் நாம் பிளவுபட்டு கிடக்கிற போது, அந்த பிளவு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிற போது, சத்தமில்லாமல் இயற்கையை வியாபாரம் செய்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவற்றை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இந்த பேரிடர் காலம் நமக்கு தந்திருக்கிறது. இந்த பேரிடர் காலத்தில் இயற்கையை பற்றிய இந்த புரிதலோடு தான் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் தலைமுறைக்கு வீட்டிலிருந்தே நம் தலைமுறைக்கு இன்றைக்கு முகக்கவசம் அணிந்து போகிற நாம், நாளை என் குழந்தைகளுக்கு அது முகக்கவசம் போல ஒரு ஒரு முதுகில் காற்று சிலிண்டர் ஏற்றுகிற ஒரு ஒரு வலியான வாழ்க்கை வந்துவிடக் கூடாது என்கிற அக்கறை தான் நமக்கு. வாழ்வு என்பது இங்கு வாழ்தல் என்பது வேறு, பிழைத்தல் என்பது. பிழைத்தல் என்பது எப்படி வேண்டுமானாலும், எதை எதற்காக வேண்டுமானாலும், எதை வேண்டாலாம் செய்தாலும் என்பது பிழைத்தல். ஆனால் வாழ்தல் என்பது அப்படி அல்ல. நம்மையும் நம்மை சூழ்ந்திருக்கிற
இந்த இயற்கையும் ஒரு ரசித்து வாழ்வது. அதுதான் அந்த வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் அல்ல, பணம் வாழ்வதற்கு பணமே வாழ்க்கை அல்ல, பணமே வாழ்க்கை என்று எண்ணுபவர்கள் தோற்றுப்போவார்கள். அந்த அந்த மனநிலையை நம் குழந்தைகளுக்கு இந்த பிரித்து இயற்கை சூழ்ந்த வாழ்க்கை அது அது பெரிய அது 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 இயற்கையோடு இயங்க வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. நம்ம இந்த இந்த கொஞ்ச நாள்லயே வந்து வீட்டுக்குள்ளார எதுவுமே இல்லாம ரொம்ப அடிப்படையான தேவைகளை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ ஒரு பெரிய நம் நமக்கு தெரிந்த இந்த இந்த ஒரு 100 ஆண்டுகள்ல இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கத்திருக்கோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். இவை எவையெல்லாம் செய்தால் என் மண், என் தண்ணீர், என் காற்று அழுக்கடியுமோ அவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும், அப்படி ஒரு கொள்கை நமக்கு வேண்டும். இது ரெண்டையும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லி ஒரு புதிய தலைமுறை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியம் வந்து இந்த களத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது, இயற்கையின் மீது, இலக்கியத்தின் மீது அக்கறையுடைய இந்த தோழர்களோடு இந்த உணர்வை நான் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து ஒரு பெரு மகிழ்ச்சியாக கருதுகிறேன். இந்த 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 இடத்தில் இதை நிறுத்திக்கொண்டு ஒரு இது ஒரு விவாதமாக தொடரலாம் என்பதே என்னுடைய என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். இதற்கு பிறகு தோழர்கள் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் வினாக்களையும் எழுப்பலாம், அதை பற்றி நாம் விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாகர்கோவில் கோவை நண்பர்களுக்கு என்னுடைய பெரு மகிழ்ச்சியும்.